வேற கால்ல எல்லாம் ரீசெண்டா அடிபட்டிருக்கு உங்களுக்கு எல்லாம் தெரியாது இருக்குன்னு சொன்னா சும்மா இருக்கு கைஸ் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி என்னதான் நாம ஏர்ன் பண்ணிட்டு இருந்தாலும் எக்ஸ்ட்ரா ஒரு இன்கம் வந்தேன்னா நமக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அது வச்சு நமக்கு நிறைய விஷயங்கள் எக்ஸ்ட்ரா பண்ணலாம் என்னோட எக்ஸ்ட்ரா பாக்கெட் மணிக்காக ரீசெண்டா நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிற அப்ளிகேஷன் தான் மோஸ்ட் பெட் இதுல இருந்து நல்ல விதமா உங்களால ஏர்ன் பண்ண முடியும் இதுல கிரிக்கெட் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான நிறைய கேம்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு பெட் பண்ணி ஏர்ன் பண்ண முடியும் அது மட்டும் இல்லாம கைஸ் இதுல இப்ப கேசினோ வந்திருக்கு இதுல இருந்து உங்களுக்கு நல்ல விதமா ஏர்ன் பண்ண முடியும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிறது நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கான ஸ்பெஷல் லிங்க் அதுல நீங்க கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணீங்கன்னா 150% எக்ஸ்ட்ரா போனஸ் கிடைக்கும் கேசினோ பெட்டிங்ஸ்ல நல்ல விதமா ஈஸியா உங்களால ஏர்ன் பண்ண முடியும் இந்த ஆப்ல ஏர்ன் பண்ற மணி உங்களுக்கு கூகுள் பே போன் பே யூபிஐ இதுல இருந்து ஈஸியா உங்க பேங்க் அக்கவுண்ட்க்கு வித்ட்ரா பண்ணவும் முடியும் गाइस இது உங்க ஓன் ரிஸ்க்ல மட்டும் விளையாடுங்க டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி உங்க கேமிங் ஜர்னி ஸ்டார்ட் பண்ணுங்க गाइस ஹலோ गाइस இட்ஸ் மீ அலமீன் வெல்கம் பேக் டு आवर நியூ வீடியோ गाइस இன்னைக்கு வேற லெவல் ஒரு வீடியோ அப்படினு சொல்ல முடியாது ஏனா நான் கேரளா போக போறோம் அப்படினா ஜஸ்ட் லைட்டா சாடா தான் இருக்குது 3 मंथ ஆச்சு ஆல்மோஸ்ட் நான் தமிழ்நாடு வந்துட்டு இப்போ திரும்ப போக போறோம் சீசன் ரொம்பவே சாடா இருக்குது நான் போறது அவன் கத்துற எனக்கு அவன கூட்டிட்டு போற ஆசை இருக்கு பட் முடியாது ட்ரெயின்ல அவனால அலோ பண்ண மாட்டோம் ஆக்சுவலி அம்மா பார்த்துட்டு கிட்டத்தட்ட 4 மாசத்துக்கு மேல ஆகுது நான் அவங்கள பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அப்போ எனக்கு கண்டிப்பா அவங்கள போய் மீட் பண்ணணும் அவங்களும் என்ன பார்க்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்க என்ன கால் பண்ணா அதனாலதான் கைஸ் சீக்கிரமா கேரளா போய் தம்பியையும் என்னோட அம்மா சிஸ்டர் எல்லாம் அவங்க இருக்காங்க அவங்க எல்லாரையும் போய் மீட் பண்ண போறோம் கண்டிப்பா கைஸ் நெக்ஸ்ட் வீக் திரும்ப வந்துடுவேன் அதனால இது வந்து அவங்க அம்மாவுக்கு சொன்னனால அவங்க அம்மா ஐயோ நான் என் பிள்ளைய பாக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப கூட்டம் அது மட்டும் இல்லாமல் ஹெல்த் இஷ்யூஸ் கொஞ்சம் இருக்கு அதனால கேரளா போய் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் அதுக்கு கூட எல்லாமே ரெடி பண்ணிட்டு தான் போறோம் 2-1 வீக்குள்ள திரும்ப வந்துடும் கைஸ் சும்மா கைஸ் அதெல்லாம் கிடையாது வாசு ப்ரோ ஏன் ப்ரோ போயிட்டு வரணும் ப்ரோ நீங்க ரொம்ப நாளா கிட்டத்தட்ட 2 மாசமா என் கூட ஒண்ணா தூங்கிட்டு இருந்தாரு ஒரு வாரம் கூட இருக்க ஒரு வாரம் போறதுக்கு இவ்வளவு வில்ட்ட பேரு அதான் இப்படி பேசிட்டு இருந்தா ட்ரெயின் போயிடும் அதுக்கப்புறமா என்ன ஆகும்னு தெரியாது சரி காய்ஸ் நான் போறேன் பாய் ரயில்வே ஸ்டேஷன்ல வந்துட்டோம் வெங்கிதா டிராப் பண்ணும் அன்னைக்கு நீ தான் என்ன பிக்கப் பண்ண இன்னைக்கு நீ தான் டிராப் பண்ணும் ஓகே காய்ஸ் டைமே கிடையாது 20 மினிட்ஸ்க்கு உள்ளதான் இருக்கு இல்லையா பாய் பாய் சீக்கிரமா திரும்ப வந்துடும் காய்ஸ் ப்ரோ மிஸ் யூ கண்டிப்பா ப்ரோ ஓகே ப்ரோ பாய் காய்ஸ் மைண்ட் எல்லாம் ஒரு மாதிரி சாடா இருக்குது ஏன்னா அவங்களை இவ்வளவு நாள் அவங்க கூட இருந்துட்டு இப்ப போகும்போது ஒரு மாதிரி இருக்கு கண்டிப்பா 1 வீக்குள்ள திரும்ப வந்துடும் ஓகே நம்ம ட்ரெயின் பாக்கணும் பிளாட்ஃபார்ம் நம்பர் ஃபர்ஸ்ட் தான் ஓகே காய்ஸ் லெட்ஸ் கோ ரயில்வே ஸ்டேஷன்ல வந்துட்டோம் பிளாட்ஃபார்ம் நம்பர் ஃபர்ஸ்ட் இங்க தான் வரும் 10 மினிட்ஸ் குள்ள ட்ரெயின் வந்துடும் காய்ஸ் நம்ம ட்ரெயின் வந்துடுச்சு ஓ மை காட் காய்ஸ் இதுதான் என்னோட சீட்டு என்னோட பேக் இங்க இருக்கா 47 கொரோனா டைம்ல எல்லாம் நான் நிறைய டிராவல் பண்ணோம் ராஜஸ்தான் நியூ டெல்லி எல்லாம் போயிருந்தோம் அந்த டைம்ல வந்துட்டு நீங்க 3rd ஏசியா இருந்தாலும் 2nd ஏசியா இருந்தாலும் உங்களுக்கு வந்து பெட்ஷீட் பில்லோ எல்லாம் கொடுக்காது ஏன்னா கொரோனா அதனால திரும்பவும் அவங்க பெட்ஷீட் பில்லோ எல்லாம் கொடுக்குறாங்க ரொம்ப நாள் கழிச்சு தான் திரும்பவும் பண்றோம் ஹாய் காய்ஸ் நம்ம கேரளாவில் வந்துட்டோம் ஃபர்ஸ்ட் டீ குடிக்கணும் ரொம்ப நாளுக்கு அப்புறம் ட்ரெயின்ல நான் டிராவல் பண்ணோம் செம்மையான தூக்கம் இங்க இருந்தா டீ குடிச்சோம் இதுதான் நமக்கு போக வேண்டிய வண்டி வேற லெவல் டிராபிக் காலையிலேயே காய்ஸ் 20 மினிட்ஸ்க்குள்ள வீட்டுக்கு ரீச் ஆயிடும் என்னோட அம்மா எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா ஓகே காய்ஸ் நம்ம வந்த வண்டிதா இங்கதான் என்னோட அம்மா வந்து ஸ்டே பண்றாரு இதுதான் என்னோட சிஸ்டர் காய்ஸ் அவ இப்ப வெளியில போறா ரொம்பவே பிஸியா இருக்கு இதுதான் காய்ஸ் என்னோட பிரதர் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் நாம ரெண்டு பேரும் சேர்ந்து வெளியில போலான்னு இருக்கோம்
நான் இப்போ வந்து ஒரு ஷாப்ல வந்திருக்கேன் ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்றதுக்கு. காய்ஸ் நமக்கு இதுக்குள்ள போய் பார்க்கலாம், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்னு நினைக்கிறேன். லைட்டா வெயில் அடிக்குது. நம்ம இப்போதான் பர்ச்சேஸ் பண்ணி முடிச்சோம். இங்க உள்ள எல்லாம் நமக்கு கேமரா அலோவ் பண்ணாது. இப்போதான் அம்மாவை பார்த்துட்டு திரும்ப வந்தோம். இப்போ இன்னைக்கு நைட் எனக்கு வந்துட்டு ஒரு ரூம் புக் பண்ணியிருக்கோம். இங்கதான் காய்ஸ் இந்த காட்டுல டச் பண்ணா போதும், டோர் ஓப்பன் ஆயிடும். ஓகே, அதுக்கப்புறமா இந்த கார்டு இதுக்குள்ள போடணும். இன்னைக்கு நைட் இங்கதான் காய்ஸ் தங்க போறோம். ரூம் நல்லா தான் இருக்கு. எந்த ரூம் எடுத்தாலும் ஃபர்ஸ்ட் நீங்க பாக்குறது டாய்லெட். நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நார்மல் நான் தங்கிட்டு இருந்த ஹோட்டல்ல வந்துட்டு ஒரு டிஃபரெண்டான பிளேஸ் இருக்கு. நான் உங்களை மேல சுத்தி காட்டுறேன். அங்க விளையாடுறதுக்கு வந்துட்டு கேம்ஸ் எல்லாம் இருக்கு, அதெல்லாம் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, கைஸ் தேர்ட் ஃப்ளோர்ல தான் கேம்ஸ் ஆன். ஓகே, இங்க நிறைய சேர் எல்லாம் இருக்கு கைஸ். அது மட்டும் இல்லாம இதுதான் அந்த கேம். இந்த மாதிரி நிறைய கேம்ஸ் எல்லாம் இருக்கு. இதுக்குள்ளேயும் உங்களுக்கு பார்க்கலாம், நிறைய கேம்ஸ் எல்லாம் இருக்கு. ஓப்பன் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான கேம்ஸ் எல்லாம் விளையாடலாம். கார்டு அந்த மாதிரி நிறைய இருக்கு. கேரம் போர்டு எல்லாம் இருக்கு கைஸ். நமக்கு இந்த கேம் விளையாடி பார்க்கலாம், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு. ஏன்னா அப்படியே இதை எடுத்து கொஞ்சம் பின்னாடி போய் நின்று அதுக்கப்புறமா கைஸ் இது யூஸ் பண்ணி த்ரோ பண்ணா போதும். ஓகே ஓகே, த்ரோ பண்ண போது இங்கே தான் வந்தது கைஸ். நீங்கள் பார்க்கலாம் இங்கே. என்ன மாதிரி நீங்களும் போர் அடிச்சுட்டு இருந்தேன்னா இப்போ எல்லாம் வந்து விளையாடலாம். இந்த மாதிரி ரூம்ஸ் எல்லாம் எடுத்தேன், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஓகே, அது மட்டும் இல்லாமல் கைஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா செம்மையான ஒரு வியூவாக இருக்கும் கைஸ். பாருங்க, இங்கே எல்லாம் நிறைய பில்டிங் எல்லாம் இருக்கு. கீழே வந்துட்டு ஒரு ரிசப்ஷனில் வந்துட்டு ஒரு பழைய கால ஒரு ஸ்கூட்டர் வந்துட்டு அவங்க கஸ்டமைஸ் பண்ணி வச்சிருக்காங்க. அது பார்க்க கூட நல்லா தான் இருக்கு. நான் உங்களுக்கு அது காட்டுறேன். ஓகே, நான் சொன்ன ஸ்கூட்டர் இதுதான் கைஸ். காய்ஸ் என்னோட பிரதர் வந்துட்டான், வண்டி கழுவிட்டு இருக்கோம், வெளியே போலாமாடா. நான் 6 மந்த்க்கு முன்னாடி இங்க வரும்போது இந்த பில்டிங் இருக்கு இல்லையா, அவ்வளவும் தான் அங்க பில்ட் பண்ணிட்டு இருந்தோம். சடன்லி இந்த ஒரு ஷார்ட் பீரியட் டைமுக்குள்ளே இவ்வளவு பெருசாயிடுச்சு. காய்ஸ் இதுதான் நம்ம கேட். ஹே நில்லடா, இதுதான் நம்ம கேட். ஹே ஹாய் சொல்லுடா. ரொம்ப ஃப்ரெண்ட்லியான கேட் காய்ஸ். ஸ்ட்ரீட்ல இருந்துதா இந்த கேட்டை கிடச்சது. இதுக்கு முன்னாடி வேற ஒரு கேட் இருந்தோம், பட் அது எங்கேயோ போச்சு. பட் இவன் அம்மா என்னோட அம்மாவோட க்ளோஸ் ஃப்ரெண்ட். இப்போதான் வெளியில வந்தோம். இது என்னோட ஒரு ஃப்ரெண்டு, இவன் கூட இங்க கொச்சியில தான் வேலை பாக்குறா. இவரு விஷயம் உங்ககிட்ட சொல்லணும், ஜஸ்ட் சொல்லணும். அதாவது கேரளாவில வந்துட்டு ஒரு பையன் இருக்கா, அவன் தமிழ் பேசுறது வந்து டிஃப்ரெண்டா இருக்கும். அது இவன் அது வந்து மிமிக்ரி பண்ணுவா சொல்லுடா. நாம பையன் வந்து நமக்கு ஒரு கோயம்புத்தூர்ல இருந்து ஒரு ஃப்ரெண்ட் இருந்தா, அவன் பேர் வந்து ஜோன். ஜோன் இங்க வரும்போது நாம எல்லாருமே தமிழ் தெரிஞ்சவங்க கொஞ்சம் பேர் இருந்தாங்க, அதனால தமிழே பேசிட்டே இருக்கும். ஆனா இவனுக்கு அவ்வளவு தமிழ் தெரியாது. ஆனா இவன் வந்து அந்த ஒரு டோன் இருக்குல்ல, தமிழ் பேசும்போது நமக்கு ஒரு ஒரு டோன், மலையாளம் பேசுறத விட தமிழ் பேசும்போது ஒரு டோன் இருக்கு. ஆமா, இவன் வந்து இவங்கிட்ட சாப்பிட்டியான்னு கேக்குறதுக்கு விட இவன் கேப்பான், ஏன்டா ஜோனு நீ சோறு கழிச்சோடா அப்படிலாம் கேட்டுட்டே இருப்பான். செம்ம காமெடியா வேற லெவல்ல ஃபன் பண்ணுவாங்க பசங்க எல்லாம். இன்னைக்கு கூட நான் நிறைய பேரை மீட் பண்ணுவோம், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குது. அது மட்டும் இல்லாம பசங்க எல்லாம் ரொம்ப ஃப்ரெண்ட்லியா எங்கிட்ட வந்து பேசுற எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு காய்ஸ். நீங்க வேற லெவல். எல்லாருக்கிட்டையும் என்னோட அந்த ஒரு லவ் எப்பவுமே இருப்பேன்.